வணக்கம். இது ஐபிசி தமிழின் சிறப்பு செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் தனித்துவ வரலாற்று எழுச்சி பதிவு. ஒத்துவில் புலிகண்டி அறவழியில் தமிழ் பேசும் மக்கள் நீதி பிரகடனம். யாழ்குடாவில் நகர்ந்த பேரணியில் உணர்வு மற்றும் உரிமை திரள் நிலை. யாகி திலீபன் காலம் மற்றும் பொங்கு தமிழுக்கு பின்னர் திரண்ட மக்கள் அலை. நீதிகோரும் போராட்டங்கள் முடிவில்லாமல் தொடரும். பேரணியின் நிறைவில் குடிசார் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சூளுரை. தமிழின படுகொலை இடம்பெற்ற இடங்களில் தரித்து நின்று வணக்கம் செலுத்திய பேரணி. மக்கள் எழுச்சி கண்டு யாழில் பின்வாங்கிய ஸ்ரீலங்கா காவல்துறை. கொழும்பு முஸ்லீம் அரசியல்வாதிகளும் பேரணியில் பங்கேற்பு. தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமை பலப்பட வேண்டுமென அழைப்பு. தமிழர் தாயகத்தின் சமகால வரலாற்றில் ஒரு தனித்துவமான பெருகெழுச்சி அறவழி போராட்ட களமாக பொத்துவில் முதல் போலிகண்டி வரை இடம்பெற்ற நீதி கோரும் பேரணி பதிவு பெற்றுள்ளது. இன்று யாழ்குடாவின் போலிகண்டி பகுதியில் நிறைவுக்கு வரும் இந்த பேரணியானது குடா நாட்டின் வரலாற்றில் தியாகி திலீபனின் உண்ணாநிலை போராட்டம் மற்றும் பொங்கு தமிழ் ஆகிய அறவழி போராட்டங்களுக்கு பின்னர் யாழ்குடாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய எழுச்சியாக பதிவாகியுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் பூர்வீக நிலங்கள் உட்பட இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடத்தப்படும் இன அழிப்புக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தமிழர் தாயகத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும் மலையக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாவாக உயர்த்த கோரியும் முஸ்லிம் மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்க கோரியும் இந்த பேரணி மூலம் நீதி கோரப்பட்டுள்ளது. இந்த பேரணி வல்லவழிகை தாண்டியவுடன் வடமராட்சி பகுதி மக்களும் பேரணியில் இணைந்ததை அடுத்து பேரணி தனது இறுதிக்கட்டத்தில் மாபெரும் எழுச்சியாக மாறியது. தற்போது இந்த பேரணி நெல்லியடி நகரை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை தீவில் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக தொடர்ந்தும் இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளுக்கு நீதி கோரி கிழக்கின் அம்பாரி மாவட்டத்தில் உள்ள பொத்துவிலில் ஆரம்பித்த எதிர்ப்பு பேரணி இன்று தனது இறுதி இலக்கான பொலிகண்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசு படைத்தரப்பு மற்றும் காவல்துறையினரின் கடுமையான அச்சுறுத்தல்களையும் கடந்து 5 நாட்களாக இந்த பேரணி ஆங்காங்கே எதிர்கொண்ட போதிலும் இந்த பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நில ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட குடியேற்றம், தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் பூர்வீக காணிகளை கையகப்படுத்தல், ஜனாசா எரிப்பு, தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை ஆகியவற்றுக்கு எதிராக வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள், பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் பொத்துவில் முதல் புலிகண்டி வரையிலான போராட்டம் பொத்துவில் பிரதான வீதியில் கடந்த 3ஆம் தேதி காலை கொட்டும் மழைக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கட்சி வேறுபாடுகளை கடந்து அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கைதிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என 1000கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்க கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு நீதிமன்றங்கள் ஊடாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடை உத்தரவை பெற்றிருந்ததோடு வீதிகளில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுக்கு இடையூறும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் இந்த எதிர்ப்பு பேரணியானது முதலாம் நாள் மட்டக்களப்பு தாளங்குடாவில் முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி மட்டக்களப்பு தாளங்குடாவிலிருந்து ஆரம்பித்த இந்த எதிர்ப்பு பேரணி வெறுகல் கிண்ணியா ஊடாக திருகோணமலை சிவன் கோவிலடியை சென்றடைந்தது. திருகோணமலை நோக்கிச் செல்லும் பேரணிக்கு தமிழர் பகுதிகளிலும் முஸ்லிம் பகுதிகளிலும் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு பெருமளவானோர் பேரணியில் இணைந்து கொண்டிருந்தார்கள். வாழைச்சேனை ஓட்டமாவடி பகுதிக்கு பேரணி சென்றபோது அங்கு பெருமளவான முஸ்லிம்கள் பங்கு கொண்டு வரவேற்பு அளித்ததோடு போராட்டத்திலும் கலந்து கொண்டார்கள். ஓட்டமாவடியில் முன்னாள் அமைச்சர் அமீர் அலி தலைமையிலானோர் அணிதிரண்டு ஆதரவு வழங்கியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் 5ஆம் தேதி காலை விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து திருகோணமலை சிவன் கோவிலடியிலிருந்து ஆரம்பித்த இந்த எதிர்ப்பு பேரணி திருகோணமலை பிரதான வீதியூடாக முன்னெடுக்கப்பட்டு நிலாவளியை கடந்து தென்னமரவாடியை சென்றடைந்துள்ளது. தொடர்ந்து வெளியோயா என பெயர் மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட தமிழர் பிரதேசமான மணலாறு பகுதி ஊடாக சென்ற பேரணியுடன் ஆக்கிரமிப்பு பகுதியான நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில்
பகுதியில் மக்கள் இணைந்து கொண்டார்கள். பேரணியில் கலந்து கொண்டிருந்த வாகனங்களை சேதப்படுத்தும் நோக்குடன் புல்மூட்டை பாலத்தின் மீது ஆணிகளை வைத்து சிலர் மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு நகரை சென்றடைந்த எதிர்ப்பு பேரணி மாவட்ட செயலகம் வரை சென்று அங்கிருந்து முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தை சென்றடைந்தது. இறுதிப் போரின் போது பல்லாயிரக்கணக்கான மக்களை காவு கொண்ட முள்ளிவாய்க்கால் பகுதியில் போரால் உயிரிழந்தவர்கள் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் அகவணக்கம் செலுத்தப்பட்டதோடு சுடர் ஏற்றி அஞ்சலி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு நகர் மற்றும் ஒட்டுச்சுட்டான் ஊடாக பயணித்த பேரணி நெடுங்கேணி நகர் ஊடாக சென்று இரவு 8 மணியளவில் வவுனியாவில் நிறைவுக்கு வந்தது. நேற்று சனிக்கிழமை காலை 7:45 அளவில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு ஆரம்பித்து வவுனியா நகரின் ஊடாக எதிர்ப்பு பேரணியானது மன்னாரை நோக்கி சென்றடைந்தது. வவுனியா மன்னார் வீதியில் உள்ள முப்படையினரது சோதனை சாவடிகளில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்ட நிலையில் பல்வேறு தடைகளையும் தாண்டி குறித்த பேரணி மன்னார் பிரதான பாலம் ஊடாக மன்னார் நகரை சென்றடைந்தது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் மக்களும் இந்த எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவித்து இணைந்து கொண்டார்கள். இந்த பேரணி மன்னார் நகரிலிருந்து மன்னார் யாழ் பிரதான வீதியூடாக வெள்ளாங்குளம் நோக்கி சென்று அங்கிருந்து கல்விலான் துணுக்காய் ஊடாக மல்லாவி நகரை சென்றடைந்தது. மல்லாவியிலிருந்து மாங்குளம் ஊடாக தொடர்ந்து சென்ற வாகன பேரணி முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு அங்கு கவனயீர்ப்பு பேரணியாக முன்னெடுக்கப்பட்டு தொடர்ந்து வாகன பேரணியாக கிளிநொச்சி டிப்போ சந்தியில் நிறைவுக்கு வந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை டிப்போ சந்தியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி பரந்தன் ஊடாக பழையை சென்றடைந்த போது அங்கு பெருமளவான மக்கள் பேரணிக்கு தமது ஆதரவை வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து முகமாலை மக்களின் பாரிய ஆதரவை பெற்ற பேரணி யாழ்ப்பாணத்தின் கொடிகாமத்தை சென்றடைந்த போது மேலும் பலர் ஆதரவு வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றுதலோடு தொடர்ந்து பயணித்த பேரணிக்கு சாவகச்சேரி நகரிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டு தீப்பந்தங்கள் ஏந்தி போராட்டம் இடம்பெற்றது. தொடர்ந்து பயணித்த அகிம்சை வழி பேரணியை யாழ்ப்பாண மாநகருக்குள் செம்மணி நல்லூர் அலங்கார வளைவில் வைத்து மக்கள் அணிதிரண்டு வரவேற்றார்கள். இந்த வரவேற்பில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து பேரணியானது நாவட்குழி அரியாலை யாழ் மாநகரத்தை சென்றடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பொதுநூலகம் ஊடாக யாழ்ப்பாணம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவிடத்தை பேரணி இன்று பிற்பகல் அளவில் சென்றடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் வரை பயணித்து நல்லூர் தியாக தீபம் நினைவிடத்தை சென்றடைந்த பேரணியானது அங்கிருந்து கல்வியங்காடு கோப்பாய் நீர்வேலி வல்லைவெளி புறாபுரிக்கி சந்தி கரணவாய் நெல்லியடி மாலுசந்தி மந்திகை பருத்தித்துறை திக்கம் அல்வாய் வதிரச்சந்தி உடுப்பிட்டி வல்வெட்டித்துறை திருவில்வெளி வல்வெட்டித்துறை நகரம் நெடியக்காடு ஊடாக பொலிகண்டியில் நிறைவடைகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான பொத்துவில் முதல் போலிகண்டி வரையான போராட்டம் இத்துடன் முடிவு பெறாது எனவும் எதிர்வரும் மாதங்களில் வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் நேற்று கலந்து கொண்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை தகர்க்கும் வகையிலான போராட்டம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில இருந்து கிளிநொச்சியினுடைய சந்தை பகுதியில் இருந்து 7:30 மணியளவில் ஆரம்பமாகும் போராட்டம் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து பொலிகண்டியை சென்றடைந்து தன்னுடைய இறுதி இலக்கை அடைய இருக்கின்றது. என்னுடைய கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் நாளை இங்கு ஒன்று கூடுவார்கள். யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் இருந்து வருகை தந்தவர்களுக்குமான உறுப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியை தங்குவதற்கு அவர்களுக்குரிய தங்குமிடம் உணவு வசதிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதேபோல நாளைய தினம் அவர்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் முறையான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களிலே உரிமையுடன் வாழ்வதற்காக முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை சர்வதேச சமூகம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்கந்தராசா தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து ஒரு அகிம்சாவளி போராட்டத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தமிழர்களது நியாயமான சலுகைகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். தன் நிலத்திலே அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதற்காக இன்று அனைத்து மக்களும் கட்சி பேதங்கள் கடந்து ஒருமித்து நிற்பதென்பது சர்வதேசத்துக்கு கூறுகின்ற ஒரு செய்தியாக இது காணப்படுகின்றது. ஆகவே சர்வதேசம் இந்த இடத்திலே கருணை கூர்ந்து இந்த இழந்து போயிருக்கின்ற நொந்து போயிருக்கின்ற மேலும் இழந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மக்களில் கருணை கொண்டு எமது தமிழினம் தலைநிமிர்ந்து தன் மானத்தோடு வாழ்வதற்கு அனைத்து சலுகைகளையும் வழங்கி வாழ வைக்க ஒரு வாழ்வுரிமை போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இத்தாச்சுகிறோம்.
தமிழ் மக்களின் தேச விடுதலைக்கான போராட்டம் ஜனநாயக ரீதியில் தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்லப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். நாளை யாழ்ப்பாணத்திலே இறுதி நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்று நம்புகிறோம். 2009 இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற போது சர்வதேச நாடுகள் இழைத்த தவறை மீண்டும் இழைத்துவிடக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மக்கள் எழுச்சி பேரணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எழுச்சி பேரணியின் மூலம் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இந்த சிங்கள பௌத்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற மிக கொடூரமான செயல்களை உடனடியாக நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும். 2009 சர்வதேச நாடுகள் விட்ட தவறை இந்த 2021 விடக்கூடாது என்றும், அந்த நேரத்தில் 2009 செய்த சர்வதேச நாடுகள் செய்த பாவத்தை 2021 வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு சிங்கள பௌத்த அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக எல்லா விதங்களிலும் இன சுத்திகரிப்பு, மத கலாச்சார அழிப்பு, வடக்கு கிழக்கில் சிங்கள குடியேற்றம் போன்ற முழுமையான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதன் நேரத்தில் மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். என்று நிறைவடைந்த எழுச்சி பேரணி தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவுக்கு பாலமாக அமைந்துள்ளதாக முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கொழும்பிலிருந்து சென்று இன்றைய பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவித்த அசாத் சாலி, தமிழ் பேசும் மக்களை இலக்கு வைத்து தற்போதைய அரசாங்கம் மோசமான அடக்குமுறைகளை பிரயோகித்து வருவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உண்மையிலே இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே காரணம் என்னென்னு சொன்னால், வடக்கு கிழக்கு முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழணும் என்றே தான் எங்களுடைய நோக்கம். உண்மையிலே பழைய கசப்பான நிகழ்வு எவ்வளோ இருந்தாலும் கூட இப்போ பழசை மறந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றுபடணும். நாங்கள் ஒன்றுபட்டோம்னா நாங்கள் 25% நாங்கள் மாறுவோம். எங்களுடைய உரிமைகளுக்கு போராடி எங்களுக்கு அதில் வெற்றி பெறலாம். அதில் ஒன்று தான் நடந்த போராட்டம், நாங்கள் பண்ணின ஆர்ப்பாட்டம், தூபியை உடைச்ச நேரம், தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக போராடி 24 hours போகல அந்த தூபியை திரும்ப கெட்டி தரதுக்கு அரசாங்கம் எடுத்த முடிவு, அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாக முடிஞ்சிருக்கு. இப்போ 2வது 10 கோரிக்கை வச்சு அதில் ஒன்று விசேடமாக முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய போராட்டம் அதுவும் இன்றைக்கு இதில் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் தமிழ் முஸ்லீம் மக்கள் என்ற முறையில் ஒன்றுபாட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி பெறலாம். விசேடமாக நாங்கள் இங்கே வந்த ஒரு காரணம் என்று சொன்னால், ஜனாசாவுடைய விஷயத்தில் தமிழ் எம்பிமார் விசேடமாக சுமேந்திரன் ஐயா அவர்கள் இந்த கேஸை பேசினார். சும்மா அது மட்டும் இல்லை, இந்த போராட்டத்தில் அவர் தொடர்ந்து மிகார், சாணக்கியன் அவர்கள் செஞ்ச அந்த போராட்டம், அதே மாதிரி எங்களுக்கு கஜேந்திரன் பேசின பாராளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரன் பேசினதை மறக்கலாம். அதனால் நாங்கள் அந்த நன்றி கடன் முஸ்லீம் பாராளுமன்ற 20 பேர் இருந்தும் அந்த 20 பேருக்கு ஏறாத 3 தமிழ் எம்பிமார் செஞ்சதை நாங்கள் பாராட்டி அதுக்கு நன்றிகளை தெரிவிக்க தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நன்றி. இலங்கை தீவை முழு சிங்கள தேசமாக மாற்ற தீவிரப்படும் ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு தமிழ் பேசும் மக்களின் அறவழி செய்தி ஒரு முக்கிய அடியாக விழுந்துள்ளதாக தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் திரைத்துறை இயக்குநருமான கௌதமன் தமிழகத்திலிருந்து கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்தும் பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரைக்கான நீதி போராட்டத்துக்கு ஆதரவு செய்திகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கௌதமனின் இந்த கருத்து வந்துள்ளது. நம்மளுடைய தமிழினத்தின் உரிமை மீட்புக்காக ஒரு நீதி வேண்டி நடக்கின்ற மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன், பெருமையோடு உணர்கிறேன். காரணம், தமிழீழ கனவு தகர்ந்து விட்டது. தமிழீழ மக்கள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகி ஏதோ ஒரு வாழ்க்கை இனி வாழ்ந்துவிட்டு நாங்கள் போகிறோம்ங்கிற ஒரு செய்தியை எங்கள் இனத்தை அழித்தவர்களே பரப்பி கொண்டிருந்த ஒரு உக்கரமான வேலையில் ஒரு சூழலில் எங்கள் தாயகம் தமிழர் தாயகம், வடக்கும் கிழக்கும் இணைந்த எங்களுடைய தமிழ் தேசியத்தை, தமிழர் நிலத்தை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம், விட்டு கொடுக்கவும் மாட்டோம். எங்களுடைய சுய நிர்ணயத்தை இந்த உலகம் வழங்கியே தீரணும். எங்களை அழிக்க நினைத்தவர்களுக்கு, அழித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உலகம் பாடம் புகட்டணுங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இன்றைக்கி இந்த பேரணி தொடர்ந்து நடந்து இன்றோடு இந்த பதிவிடுகிற இன்றோடு அது நிறைவு பெறுகிறது.
அப்படிங்கிற செய்திங்கிறது தான் இன்னைக்கு மிக மிக முக்கியமானது. சிங்கள அதிகார வர்க்கத்தினுடைய தலையில அறவழியில ஓங்கி அடித்த ஒரு மரண அடி. பொத்துவில் தொடக்கம் போலிகண்டி வரையான இந்த பேரணி தற்போது நெல்லியடி நகரை கடந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இத்துடன் ஐபிசி தமிழின் சிறப்பு செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. இன்றைய நிறைவு நாள் பேரணி குறித்து மேலதிக செய்திகள் எமது இரவு நேர செய்தி அறிக்கையில் இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.